ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபோக்கஸ் தான், கறி, வெயிட் ஏறணும். வெயிட் ஏறணுன்றது தான் ஒரு பண்ணையாளரோட குறிக்கோள், ஒரு ஆடு வளர்ப்பினோட குறிக்கோளாக இருக்கும். சரி, அந்த ஆட்டுக்கு வெயிட் ஏறணும் அப்படின்னாக்க, ஏன்னா இதில் ஆட்டிலிருந்து நம்ம வந்து பை ப்ராடக்ட் எதுவும் செய்ய போகிறதில்ல. அந்த ஆட்டுக்கு வெயிட் ஏறணும்னாக்க அதில் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஒரு ஆடு வளர்க்குறோம், அந்த ஆடு தரமானதாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல சக்தியோடு இருக்கணும், நல்ல வெயிட் ஏறணும், நல்ல புசு புசுன்னு இருக்கணும்னு பார்ப்போம். அப்போ அதுக்கேற்ற தீவனம் அந்த ஆட்டுக்கு கொடுத்தா தான் அதை நாம் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு தரமாக கொடுத்தாலும் அவ்வளோ தரமாக நமக்கு வந்து கறிகளும் சரி ஆட்டு குட்டிகளும் நமக்கு தரமாக கிடைக்கும். சரி, ஒரு ஆடு இயங்குவதற்கு என்னென்ன சத்துக்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சத்தில் வந்து நம்ம வந்து குறிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த 4 சத்து தான் ஒரு ஆட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குது, அந்த ஆடு கருவுறும் திறனை வந்து தீர்மானிக்குது, குட்டியினும் திறனை தீர்மானிக்குது, குட்டி ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. அந்த 4 சத்துக்களில் ஒன்று குறைஞ்சா கூட, அந்த 4 உணவுப் பொருட்களில் ஒன்று குறைஞ்சா கூட, ஏதேனும் ஒரு விஷயம் வந்து நமக்கு பாதிக்கப்படும், அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். முடிந்த வரையில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்க தான் நம்ம பார்க்கணும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். 100 கிலோ தீவனம் ஆட்டு பண்ணைக்கு, ஆடு வளர்ப்புக்கு 100 கிலோ தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், என்னென்ன சத்துக்கள் வேணும், அதனுடைய விலைப்பட்டியல் என்ன, எவ்வளவு செலவாகும் அப்படின்றத முழுமையாக பார்ப்போம். மாவு சத்து எல்லாமே பேசிக் தான். மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த 4 பிரிவு தான் நம்ம வந்து பெரும்பாலும் ஆடுகளுக்கு கொடுக்க போகிறோம். இதில் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆடுக்கு வந்து உடல் எடை ஏறணும், கறி பிடிக்கணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட தீவனங்களை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூடுதலாக நாம் சேர்க்க போகிறோம். சரி, மாவு சத்து. மாவு சத்தில் தானிய வகைகள் எல்லாத்துலேயுமே மாவு சத்து அதிக அளவில் இருக்குது. அதனால் தானிய வகைகளில் நம்ம ஒரு 5 தானியங்கள் அல்லது நவதானியங்கள்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு 5 தானியங்களில் கலவையாக எடுத்துக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு 2-3 கலவையாக எடுத்துக்கலாம். ஒரு மக்காசோளம் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த தீவனத்துக்கு வந்து ஒரு 50% தேவை. மக்காசோளம் தானிய வகைகள் மாவு சத்து அதிகம் தேவை. ஏன்னா ஆடு வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிற விலங்கு, சும்மா உட்காரவே உட்காராது, துரு துருந்து. அதுவும் வெள்ளாடு குறிப்பாக வெள்ளாடு வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், செம்மறியாடு அதே மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதில் இயங்குவதற்கான எரிசக்தி அதிக அளவு தேவை. அதனால் ஒரு 50% கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து உள்ள பொருட்களை நம்ம சேர்க்கணும். அந்த மாவு சத்து உள்ள பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மக்காசோளம், கம்பு, கேழ்வரகு, சோளம், இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு சத்துலேயே கம்பில் வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது, கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த 4 தானியங்களை வந்து ஒரு 50 கிலோவுக்கு ஈக்குவலாக நம்ம கலந்துக்கலாம். நமக்கு விலை எப்படி கட்டுப்படி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கலந்து நம்ம ஒரு 50 கிலோ எடுத்துக்கணும். அடுத்து புரத சத்து, புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து ஒரு ரொம்ப முக்கியம். இந்த புரோட்டீன் சத்து தான் ஒரு ஆட்டினுடைய உடல் எடையை தீர்மானிக்குது. அது வந்து கறி வந்து நல்லா வளமாக இருக்கிறதுக்கும், டேஸ்ட்டாக இருக்கிறது, ஆடு நல்லா வளர்வதற்கும் இந்த புரோட்டீன் சத்து அதிக அளவு நமக்கு வந்து தேவைப்படும். இந்த புரோட்டீன் சத்தில் எது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு வகைகளில் இருக்குது. புண்ணாக்கு வகைகளில் வந்து நிறைய புண்ணாக்கு வகைகள் இருந்தாலும் ஆட்டுக்கு குறிப்பாக நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, குறிப்பாக சோயா புண்ணாக்கு. இந்த சோயா புண்ணாக்கில் அதிக அளவு புரதம் இருக்குது, புரோட்டீன். இது வந்து ஆட்டினுடைய உடல் எடையை வந்து அப்படியே அபரிவிதமாக அப்படியே டக்கு டக்கு டக்குனு புசு புசுன்னு கொண்டு வந்துடும் ஆட்டை. நாங்கள் அதிகமாக ஆட்டுக்கும் சரி கோழிக்கும் சரி கறிக்குன்னு நீங்கள் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னாக்க, சோயா புண்ணாக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து தான் வேர்க்கடலை புண்ணாக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதனால் ஒரு 30% தேவை நமக்கு இந்த 100 கிலோ தீவனம் தயாரிக்க. இந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய, புரத சத்து இருக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு வகைகள் நமக்கு வந்து ஒரு 30% தேவை. அதாவது ஒரு 30 கிலோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நாம் வந்து சோயா புண்ணாக்கு ஒரு 20 கிலோ, கடலை புண்ணாக்கு ஒரு 10 கிலோ சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது சோயா புண்ணாக்கை மட்டும் நம்ம ஒரு 30 கிலோ சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். என்ன வந்து சோயா புண்ணாக்கு வந்து ரேட் வந்து அதிகம், அடித்து பிடிச்சி பேசினா கூட ஒரு 50 ரூபாயில் வந்து கிலோ 50 ரூபாயில் வந்து நம்ம பேசி முடிக்க முடியும். நம்ம சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஒரு 45 ரூபாய்க்கு உள்ளே நம்ம முடிக்க முடியும், 30 ரூபான்னு கூட நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதை நம்ம பேசுகிறதுல பொறுத்தா இருக்குது. ஏன்னா கடலை புண்ணாக்குலாம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு பிரித்து நம்ம செக்கிலெலாம் விற்கிறாங்க. நம்ம நேரடியாக செக்கில் போய் வாங்குறது நல்லது. சரி, இந்த புரத சத்து, புரோட்டீன் சத்து மிக்க இந்த புண்ணாக்கு வகையில் ஒரு 30% எடுத்துக்கணும். குறிப்பாக சோயா புண்ணாக்கு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த சோயா புண்ணாக்கு இதில் கலக்கலை அப்படின்னாக்க இந்த மொத்த தீவனத்துலேயும் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஆடு உடல் எடை ஏறுவதற்கான ரிசல்ட்டு இந்த சோயா புண்ணாக்கு நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோயா புண்ணாக்கு தான் இந்த இத்தனை தீவன பொருட்கள்லேயே ஒரு ஐகான், ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சோயா புண்ணாக்கு உடல் எடைக்கு ரொம்ப அவசியம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சோயா புண்ணாக்கு ஆடு தீவனத்தில் நீங்கள் சேர்த்தே ஆகணும். அடுத்ததாக கொழுப்பு, ஃபேட் சத்து. இந்த ஃபேட்டு கொழுப்பு எதுக்குனாக்க, அந்த ஆட்டினுடைய தோலை நல்லா மழமழன்னு ஆக்கி அந்த கறியின் சுவையை கூட்டி விடுது. அந்த ஆடு பளபளப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கொழுப்பு சத்து, ஃபேட்டு தான். இந்த ஃபேட் எது இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தவிடு வகைகளில் இருக்குது. கோதுமை தவிடு, கருக்கா தவிடு. குறிப்பாக ஆட்டுக்கு நாங்கள் சேர்க்குறதுனா கோதுமை தவிடும் கருக்கா தவிடும் ஒரு 17% எடுத்துக்கணும். இதை சரிபாதையாக சேர்த்திங்கன்னா நல்லது.
அதிக அளவில் ஃபைபரும் இருக்குது, கோதுமையில் வந்து கோதுமை தவிட்டுகளில் வந்து ஃபைபரும் இருக்குது. அதனால் இதை சரிபாதியாக சேர்க்கணும். இப்போ 17% நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ 17 கிலோனாக்கா 17 கிலோவில் இது கோதுமை தவிடு 0.5 கிலோ, கருக்கா தவிடு 0.5 கிலோ, இந்த மாதிரி 0.5 இது சேர்த்துக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து ஒரு முழுமையான சத்து வந்து அந்த ஆட்டுக்கு போய் சேரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸுக்காக நம்ம தாது உப்பு கலவையில் சேர்த்துக்குவோம். தாது உப்பு கலவைகள் அரசு கால்நடை மருந்தகங்களில் ஃப்ரீயாகவும் தராங்க, அங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெட்டினரி மெடிக்கலில் போயிட்டு தாது உப்பு கலவை மினரல் மிக்சர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. கிலோ 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் 250 ரூபாயிலையும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் ஒரு ஆட்டுக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, காப்பர், எல்லா சத்துக்களுமே அந்த தாது உப்பு கலவையில் இருக்குது. அடுத்ததான் உப்பு 1 கிலோ. குறிப்பு, தாது உப்பு கலவையை வந்து 2 கிலோ நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஆட்டுக்கு வந்து அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கும் அதிக அளவிலான சக்திகளை கொடுக்கறதுக்கும் அந்த ஆடு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் நம்ம தாது உப்பு கலவையை 100 கிலோவுக்கு 2 கிலோ நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது உப்பு வந்து 1 கிலோ கல் உப்பு தான் சேர்க்கணும். சொல்ல மறந்துடுறேன், ஏற்கனவே 2 வீடியோன்னு சொல்ல மறந்துருப்பேன். அந்த சால்ட் தூள் உப்பு இருக்கு இல்லையா, தூள் உப்பு வந்து சேர்க்கக்கூடாது, கல் உப்பு தான் சேர்க்கணும். கல் உப்பில் தான் நல்ல சத்துக்கள் இருக்கும், அதனால் கல் உப்பு 1 கிலோ நாம் சேர்த்துக்கணும். இந்த உப்பு வந்து ஆட்டினுடைய செரிமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும், செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கும். அதனால் நம்ம உப்பு வந்து 1 கிலோ நாம் சேர்த்துக்கலாம். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தீவனம், ஆட்டு தீவனம் தயாரிக்க போகிறோம். இந்த தானிய வகைகள் அதாவது மாவுசத்தில் ஒரு 50 கிலோ எடுத்துக்கிறோம், 50 கிலோ எடுத்துக்கிறோம். சராசரியாக 20 ரூபா போட்டிருக்கேன். கம்பு, மக்காசோளம், கேழ்வரகு, சோளம், இதில் வந்து தீவன வகையில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற லோக்கலில் கிடைக்கிற பொறுத்து நீங்கள் எடுக்கலாம். மக்காசோளம்லாம் 15 ரூபா வரைக்கும்லாம் கிடைக்குது, சீசன் டைமில் விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் ஒரு கிலோ வந்து 15 ரூபாய்க்கெலாம் வாங்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த சராசரியாக இந்த தீவனங்களை வந்து கிலோ 20 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த தீவனங்களில் எதனால் கலந்துடலாம், குறைஞ்சது ஒரு 3 வெரைட்டியாக நம்ம வந்து கலந்துக்கணும். அது 50 கிலோ எடுத்திருக்கோம், 1000 ரூபா. அடுத்து புண்ணாக்கு ரகம், புண்ணாக்கள் வந்து 30% நமக்கு தேவைப்படுது, 100 கிலோ தீவனம் தயாரிக்க அப்படின்னா 30 கிலோ. அப்போ இந்த புண்ணாக்குகள் வந்து சராசரி விலை வந்து 50 ரூபா போட்டிருக்கேன். கடலை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, சோயா புண்ணாக்காக இருந்தாலும் சரி, 30 கிலோவுக்கு 50 ரூபா போட்டிருக்கேன், 1500 ரூபா. தாது உப்பு கலவை 2 பாக்கெட், 1 கிலோ பாக்கெட்டு 2, ஒரு பாக்கெட் வந்து 250 ரூபான்னு 500 ரூபா. உப்பு 1 கிலோ பாக்கெட்டு 10 ரூபா. அரவை கூலி கிலோவுக்கு 3 ரூபான்னு கணக்கு வச்சு அந்த தீவனம் அரைப்பதற்கான கூலி வந்து 300 ரூபா போட்டிருக்கேன். ஆள் கூலி 400 ரூபா. ஒரு ஆள், இந்த ஆள் கூலி வந்து நீங்களே செஞ்சாலும் சரி இல்லை ஒரு ஆளை வச்சு செஞ்சாலும் சரி, அவர்களுக்கு வந்து ஒரு கூலி வந்து 400 ரூபா கொடுத்துருக்கேன். மொத்தமாக 3710 ரூபா வருது 100 கிலோ தீவனம் தயாரிக்க. இதெல்லாம் அதிகபட்ச விலைகளை சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதில் விலையை குறைச்சி பேசுகிறதும் நீங்கள் வந்து அதற்கான தானியங்களை வந்து குறைந்த விலை தவணைகளை சேர்த்துக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆட்கூலி நீங்களே வந்து செஞ்சீங்கனாக்கா ஆட்கூலியும் இன்னும் குறைவாகும். எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணக்குப்படி நீங்கள் குறைந்த விலையில் அடித்து பிடிச்சி பேசி நீங்கள் குறைந்த விலையில் இந்த தீவனம் செய்யணுன்னாக்க கண்டிப்பாக 2600 ரூபாய்க்குள்ளே 100 கிலோ தீவனத்தை உங்களால் தயாரிக்க முடியும், ஆடுகளுக்கு கொடுக்க முடியும். நான் இது வந்து அதிகபட்ச விலையாக வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி, அப்போ 50 கிலோ தீவனமாக நம்ம பிரித்தோம் அப்படின்னாக்கா 1855 ரூபா வருது. 1 கிலோ, அப்போ 1 கிலோ தீவனம் தயாரிக்க எவ்வளோ ஆகுதுன்னா 37 ரூபா நமக்கு ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு தரமான தீவனங்களை நீங்களாக வீடுகளில் செஞ்சு கொடுக்கும்பொழுது அந்த ஆடுகள் தரமானதாக இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி தயாரித்த தீவனம். அதனால் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம தைரியமாக அந்த ஆடுகளுக்கும் சரி, கோழிகளுக்கும் சரி, மாடுகளுக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேலைகள்லாம் நீங்களாக இறங்கி செய்யும்பொழுது ஒவ்வொரு பொருட்களும் தேடி ஹோல்சேலில் மொத்தமாக நீங்கள் வாங்கி வைக்கும்போது விலைகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரைஸ் மில்லாம் போயிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு நான் தினமும் வந்து அரைக்கிறேனே, இல்லை வாரத்தில் 3 தடவை அரைக்கிறேன், மாதம் மாதம் வந்து இவ்வளோ தூரம் நான் அரைக்கிறேன், எனக்கு கம்மி பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேனாக்கா அதெல்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்மளாம் அந்த ஃபீல்டில் இருக்கும், நாமளாம் தீவனம் அரைச்சிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இப்படி ஒரு தீவனத்தை நீங்கள் தயாரித்து கொடுக்கும்போது நீங்கள் எந்தவித சந்தேகமும் படாமல் உங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் நல்ல ஆரோக்கியமாக சத்து மிகுந்த ஒரு இதாக வளர்க்கலாம், தீவன செலவுகளை கம்மி பண்ணலாம், உங்கள் பண்ணை வந்து தரமானதாக இருக்கும். இது வந்து ஒரு உயர் ரக அடர் தீவனம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கம்பெனியில் வாங்குகிற ஒரு அந்த ப்ரோட்டீன் பெல்லட்ஸும் சரி, சரி பன்னாட்டு நிறுவனம் தயாரித்து ஒரு தீவனங்களை விட இது வந்து 10 மடங்கு சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை அரைச்சி நீங்கள் உங்கள் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் போட்டு பாருங்கள், போட்டுட்டு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற பண்ணையாளர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.